வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். சவுதியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை. இந்த கொரோனா இரண்டாவது அலையின் பாதிப்பு உலக நாடுகளில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள். தற்பொழுது சவுதியில் ஈத் விடுமுறையின் போது அதிகமான நபர்கள் ஒன்று கூடுதல், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்காமல் இருத்தல் போன்றவற்றிற்கு கடும் நடவடிக்கைகள் மற்றும் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக தங்கள் நண்பர்களின் வீடுகளில் அதிகமான நபர்கள் கூடுதல், அதேபோல் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணம் செய்பவர்கள் தங்கள் வாகனங்களில் அளவுக்கு அதிகமான நபர்களை ஏற்ற வேண்டாம். நீங்கள் வெளியே செல்லும் போது மாஸ்க் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியமாகும். தாங்கள் அனைவரும் அரசு அறிவித்திருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக கடைபிடியுங்கள். விதிமுறை விதிமீறல்கள் சம்பந்தமான அதிகாரப்பூர்வ நாளிதழில் வெளிவந்த தகவல்களை முழுமையாக தற்பொழுது பார்க்கலாம். சவுதியில் ஈத் விடுமுறையின் போது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான கொரோனா விதிமுறை மீறலுக்கான புதிய அபராத விவரங்கள் சவுதி உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. குடும்பங்கள் ஒன்று கூடல் விதிமுறை மீறலுக்கான அபராதங்கள். வீடுகள், ஓய்வு இல்லங்கள், பண்ணைகள் போன்றவற்றில் குடும்பங்கள் ஒன்று கூடலின் போது அதிகமான நபர்கள் கூடினால் விதிமுறை மீறலுக்கான அபராதம் 10,000 ரியால் முதல் 50,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம். நிறுவனங்கள் விதிமீறல்களுக்கான அபராதம். நிறுவனங்களில் ஒன்று கூடல் விதிமுறை மீறலுக்கான அபராதம் 10,000 ரியால் முதல் 1,00,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம். தனிநபர்கள் விதிமுறை மீறினால் அதற்கான அபராதங்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மீறுபவர்களுக்கு 1,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் செய்தால் அபராதம் இரட்டிப்பாகும் மற்றும் 1,00,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அனுமதி பெறாமல் புனித மக்காவில் தொழுகை செய்ய முயற்சித்தால் 1,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். கூட்டங்களில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு 5,000 ரியால் அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் செய்தால் அபராதம் இரட்டிப்பாகும். மேலும் பொது வழக்கு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்படுவதோடு கூடுதலாக 1,00,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது. கட்டுமான வேலை செய்யும் இடங்கள், கெஸ்ட் ஹவுஸ், தங்கள் வீடுகளை தவிர வேறு இடத்தில் 5 நபருக்கு மேல் கூடினால் 50,000 ரியால் வரை அபராதம் விதிக்கப்படக்கூடும். தாங்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்கும்படி சவுதி நியூஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நேபாளத்தில் சர்வதேச விமான தடை மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சவுதி வருவதற்காக நேபாளத்தில் 5,000 மேற்பட்ட இந்திய பயணிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்துதல் முடிந்த பின்னரும் விமான தடை காரணமாக சவுதிக்கு போக முடியாமல் நேபாளத்தில் சிக்கியுள்ளனர். 1,00,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து வந்ததாகவும் தற்பொழுது 14 நாட்கள் முடிவடைந்த நிலையில் தங்குவதற்கும் உணவிற்கும் மிகவும் சிரமத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அங்கிருக்கும் அனைவரும் இந்திய தூதரகத்தில் முறையிட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்தியாவில் இருந்து சவுதி வருவதற்கு பஹ்ரைன் வழியாக வருவது மட்டுமே சிறந்த வழியாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியாவில் புழுதி காற்று மற்றும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் வெள்ளிக்கிழமை பல்வேறு பகுதிகளில் காற்று மற்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அசிர், அல்பஹா, ஜிசான், நஸ்ரான் மற்றும் மக்காவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மதினா, கசிம், வடக்கு எல்லை மாகாணம், அல்ஜப் மற்றும் தபுக் ஆகிய இடங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு தக்வில் அல் ராஜி, என்ஜாஸ், ANBTelemoney 19.32, STCPay, வெஸ்டர்ன் யூனியன் 19.28, NCB குயிக் பே சாப் 19.23, ஃபேப்ரி 19.31 இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு STCPay 52.86 இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.